ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மிதா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, டெல்லி ஃபேமஸ் ஆன சர்பத் தான், டூ டைப்ஸ் ஆஃப் சர்பத் எப்படி பண்ணது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மொகபத் கா சர்பத். இப்போ ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரை லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருத்துருக்கேன். காய்ச்சின பிறகு நீங்கள் சக்கரை போட்டு நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைக்கேற்ற மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் வந்து வாட்டர்மெலன் இருக்குது. இதில் வந்து ரோஸ் சிரப் இருக்குது. இது வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியா கொஞ்சமா நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சர்பத் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நஃபரத் கா சர்பத். இதுல வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்து துருவி வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சில்டு பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சிட்டு சக்கரை போடுங்க. காய்ச்சும் போதே சக்கரை போட்டு காய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஆறிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லான பிறகு நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ இதில் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம், ரொம்பலாம் வேண்டாம். நான் வந்து ஜெல்லு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுட் லிக்விட் இருக்குன்னா நீங்கள் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 2 டிராப் தான் ஆட் பண்ணுறேன். நீங்க சாஃப்ரான் இருக்குன்னா நிறைய சாஃப்ரான் போட்டு கூட நீங்க கலர் இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, துருவி வச்சிருந்தோம்ல ஆப்பிள், அதை ஆட் பண்ணிடலாம். ஆப்பிள் வந்து நீங்க ஃபர்ஸ்டே துருவி வச்சிடாதீங்க. நம்ம ஜூஸ் பண்ணும் போது அந்த சமயத்துல நீங்க துருவினீங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா நட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் மட்டும் ஆட் பண்றேன். நீங்க பிஸ்தா கேஷுவலா இருக்கனா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். டெல்லி ஃபேமஸ் 2 சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.